நூற்றுக்கு நோருவங்களை அன்புடன் வரவிருக்கிறதுங்க இந்த பதிவுல கௌரவ விரிவாளர்களை வந்து பணி நிரந்தரம் செய்வதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணிக்கு அழைகிறதா வந்துட்டு நமக்கு தகவல் வந்தது ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தகவல் வந்துட்டு இப்பொழுது வழக்காக மாறி உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா உதவி பேராசிரியர் நியமனத்துக்கான சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வழங்கியிருக்காங்க எதுக்காக இந்த தடை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கௌரவ விரிவா விரிவாளர்கள் உதவி பேராசிரியர்கள் நியமிப்பதற்கான சான்றிதழ் சரிபார்ப்புக்கு இடைக்கால தடை ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க என்னென்ன விஷயம்னா பாண்டியம்மாள் என்பவர் தொடர்ந்த வழக்கில் இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு அரசு கல்லூரிகளில் கௌரவ விரிவுலர்கள் விரிவுரையாளர்களை உதவி பேராசிரியர்களை நியமிக்க தடை கோரி வழக்கு ஸோ இங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய பிரைவேட் காலேஜஸில் சாரி பிரைவேட் காலேஜஸில் தனியார் கல்லூரிகளில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கும் வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொன்னாங்க திடீர்னு பாண்டியம்மா என்பவர்கள் வந்து போட்ட கேஸ்னால வந்துட்டு வந்து இடைக்கால தடை வந்துட்டு கொடுத்துட்டாங்க போட்டு உதவி பேராசிரியர் பண்ணிடங்களே ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்ப வேண்டும் என்ற யூஜிசி விதி உள்ளது அப்படின்னு சொல்லி மனு போட்டிருக்காங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த உதவி பேராசிரியர் பணியிடங்களை வந்து நிரப்பணும் அப்படின்னுட்டு அந்த பாண்டியம்மாள் அப்படின்றவங்க வந்து கேட்டு மனு போட்டிருக்காங்க சரி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஜிஎல் போஸ்ட் வந்துட்டு பெர்மனெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தீர் இந்த வழக்குக்கான தீர்ப்பு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரத்து ஸோ திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த பணி நிரந்தரத்துக்கான செயல்பாடுகள் வந்து துரிதப்படுத்துறதுக்கான எந்த செயல்பாடும் நடக்காது நன்றி நம்ம நூற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்